ஹாய் அண்ட் வெல்கம் டு வாங்க சினிமா பேசலாம் வித் இளங்கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப்சீரிஸுங்க. இப்போதான் ரீசெண்டாக வயர்லெஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு எபிசோடு 1 மட்டும். வெப்சீரிஸோட பேரு காதல் கிரிக்கெட். என்னடா புதுசா இருக்கே, ஒரு ஹிப்ஹாப் தமிழா பாட்டு மாதிரி இருக்குதே அப்படின்னு நானும் யோசிச்சேன். சரி ஒரு ஆர்வமா நம்ம படத்தை பார்ப்போமே அப்படின்னு பிளே பண்ணி பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு 10 minutes லாங் வருது. சத்தியமா சொல்றேன், அந்த 10 நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரியாம போச்சுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா ஐ அம் டெல்லிங் திஸ். இட் வாஸ் சச் எ பியூட்டிஃபுல் 10 minutes. இந்த வெப்சீரிஸோட ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்னால தாங்க அந்த 10 நிமிஷமும் நம்மளால உட்காரவே முடியுது. ஹீரோ ரகு, அவரோட பல மியூசிக் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். வெரி டேலண்டட் யங் ஃபெலோ, ஹி ஹேஸ் அ பிரைட் ஃபியூச்சர். ராஜி அப்படின்றவங்க ஹீரோயின் பிளே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஷி இஸ் ஆல்சோ டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி முடிச்ச ஒரு பையன் வீட்டில் இருக்கான். அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டின்னு போறாங்க. பொண்ணை பார்த்த உடனே இவர் லவ்ல வீறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு என்னமோ இந்த கல்யாணத்து மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த தருணத்துல இதுவரைக்கும் பொண்ணுகிட்டே பேசாத நம்ம ஹீரோ எப்படி அந்த பொண்ணுகிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறாரு. அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சா, அவங்கவுங்க பாஸ்ட் லைஃப் இவங்க ஒத்துக்கிறாங்களா ரெண்டு பேரும் அப்படின்றது தான் ஒரு மீதி கதை. மொத்தமாகவே 9:26 இருக்கிறதுனால நான் அது அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடை பற்றி. நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு நான் பார்த்த சின்ன சின்ன ஒரு சஜஷன்ஸ் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். முக்கியமாக டைரக்டர்ஸாக இருக்குது. டைரக்டர் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு லென்ஸிங் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பிளானிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி சில இடத்துல ஷார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வேற லெவலில் இருந்தது. 180 rule நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணணும், ஜம்ப் ஆகக்கூடாது. அது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தது. எடிட் கூட பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஆன் த நோஸ் எடிட்னு சொல்லுவாங்க. அந்த எடிட்டுக்கு ஒவ்வொன்றும் தெரியுது நம்மளுக்கு. அண்ட் லொக்கேஷன்ஸ் கூட ஈவனாக சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் கமான், லாக்டவுனில் பண்ணதே பெரிய விஷயங்க. ஸோ ஐ நாட் கம்ப்ளைனிங் ஆன் இட். பட் மற்றபடி கதைன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி என்கேஜிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஹுக்கு மாதிரி போட்டு உக்கார வைக்குது. மியூசிக் பத்தி பேசணும்னா அவங்க டிவோ கிட்ட ஒரு டீல் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால படம் பாட்டு கூட அங்கங்க யூஸ் பண்றாங்க. இனிஷியலா ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் ட்ராக் வருது, அதுவும் நல்லா இருக்கு கேக்க. காஸ்டிங், இந்த முழு வெப் சீரிஸ்லுமே காஸ்டிங் வாஸ் டன் அமேசிங். ஹீரோ ஹீரோயின் முக்கியமா ஹீரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் பண்ணியிருக்காரு பாருங்க, என்ன நக்கல்ன்றீங்க. சில இடத்துல அங்கங்க விடிவி நம்மளுக்கு ஞாபகப்படுத்தினாலும் கமான், ஒரு 7 விதமான கதை தாங்க இருக்குது நம்ம அட்லீஸ்ட் சொல்ற மாதிரி. அதனால நம்ம அதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பட் பியூட்டிஃபுல்லி டன். ஒரு குவாரண்டைன் டைமில் ஒரு வெப்சீரிஸாக ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தேவ் டன் எக்ஸப்ஷனல் ஜாப். மொத்தத்தில் காதல் கிரிக்கெட் இஸ் அ சிக்ஸர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டுடியோ மேஜிக் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ல ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பழைய ரிவ்யூஸில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அது இங்கே தான் சைடில் இருக்கும், அப்படியே பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.